ஹாய், வெல்கம் டு கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வடை பண்ண போகிறோம். கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு 50 கிராமு ஊற வச்சுருக்கேன். அதை இது வந்து வாழைப்பூ வேக வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் வடை எவ்வளோ சுடணுமோ அதுக்கேற்ற அளவு, வெங்காயம் ஒரு 3 வெங்காயத்தை பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய். வடைக்கு நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஷேம் எல்லாமே நீங்கள் இது பண்ணி வச்சுருக்கணும். எக்ஸ்ட்ரா சேர்க்குறது நீங்கள் கடலப்பருப்பும் வாழைப்பூவும் மட்டும்தான். வாழைப்பூ வந்து அந்த ஸ்கின்னை எடுத்துகிட்டு இது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. வேக வச்சுருந்ததை இந்த மாதிரி 1/10 அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் கடலப்பருப்பும் இந்த மாதிரி பொற பொறன்னு ஓரளவு அரைச்சி வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இது ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுதும் அதில் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய், வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்ச அந்த வெங்காயத்தையும் இதிலே போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை அதையும் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போது நல்லா பிசைஞ்சுக்கோங்க இது எல்லாத்தையும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகணும் எல்லாமே. இந்த கடலப்பருப்பும் வாழைப்பூவும் நல்லா மிக்ஸ் ஆகணும் உங்களுக்கு ரெண்டு மாவுமே. அந்தளவு நீங்கள் கையில் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஸோ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சு, மாவு இந்தளவு எடுத்துக்கோங்க. கையில் தட்டிக்கோங்க, நல்லா தட்டிட்டு எண்ணெயில் போட்டுருங்க. அளவு வந்து வடை அளவு, வடை எப்படி தட்டுறீங்களோ அதே மாதிரியே உங்களுக்கு சேமாக வரும். வடை பண்ணுற மாதிரியே தான் வாழைப்பூ தான் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம். அந்த பாருங்கள், இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கிட்டு கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க, ஓரளவு கனமாக வேணும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே இந்த கைக்கு மாற்றி போட்டுற வேண்டிதான். ஸோ திருப்பி திருப்பி ரெண்டு பக்கமாக விட்டிங்கன்னா கலர் பாருங்கள், கோல்டன் மெரூன் கலரில் வந்துருச்சு. வடை கலரை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கும் அவ்வளோதான். ஏன்னா வாழைப்பூ வந்து கலர் அந்த கலரில் இருக்கு இல்லையா, மெரூன் கலரில். ஸோ வடை விட கொஞ்சம் கலர் ஆகும். நீங்கள் திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டு எடுத்துட வேண்டிதான். வாழைப்பூ வந்து வாரத்தில் 1 நாள் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஓகே, வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.